ஆசிய கோப்பை ஒரு நாள் தொடக்கான இந்திய அணி விவரங்களை அறிவித்த பின்னர் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் தேர்வு குழு தலைவர் அஜித் தகர்கர் செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இந்த அணி தேர்வு குறித்து சந்தேகங்களுக்கு பதில்களை தெரிவித்தனர் அதன்படி கே எல் ராகுல் மற்றும் சிரையாசையர் முழு உடற்பகதையை எட்டிவிட்டனர் என கேட்டபோது இருப்பதாகவும் கே எல் ராகுலுக்கு காலில் ஒரு சிறிய சாதாரண பிரச்சனை இருப்பதாகவும் ஆசிய கோப்பையின் இரண்டு மூன்று போட்டிகளுக்கு பிறகு அவர் முழு உடற்பகையை அடைவார் எனவும் அவர் அணியின் மிக முக்கியமான பிளேயரான அஜித் தகர்கர் தெரிவித்தார் மேலும் ரோஹித் சர்மா பேசுகையில் நான் சுப்மன்கள் கோலி என டாப் த்ரீ வரிசையில் எந்தவித மாற்றமும் இருக்காது எனவும் நம்பர் போர் நம்பர் ஃபைவ் தான் இன்னும்

மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விளையாடிய இந்திய அணியில் நிறைய பிளேயர்கள் பேட்டிங் மற்றும் பவுலிங் செய்தனர் இந்த முறை வேண்டுமானால் நானும் கோலியும் கூட பவுலிங் செய்கிறோம் ரோஹித் சர்மா கிண்டலாக செய்தியாளருக்கு பதிலளித்தார் மேலும் அணி உலகப்பை வெல்லுமணியாக பார்க்கப்படுமா என கேட்டபோது தொடரின் முன்பாகவே கோப்பை இந்த அணி தான் சொல்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் ஒவ்வொரு போட்டியிலும் சிறந்த கிரிக்கெட்டை விளையாடி வெற்றி பெற முயற்சி செய்வோம் என ரோஹித் சர்மா பேசியுள்ளார்